माता की, भारत 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 अन्नையின் புகழ் முடியா राजशेखर अरण नारायण பெருமாக்கம் பகுதி வாக்காள பெருமக்களே அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இந்த பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடும் மரியாதைக்குரிய திருமதி எஸ் பிரபா குமாரி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் திருமதி சுகாசினி ரங்கராஜன் அவர்களுக்கு உருளை சின்னத்திலும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வாசுகி ராஜராம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டி தேர்தல் பரப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழக அரசியலின் இளம் புயல் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பலராமன் அவர்களே மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் வேதா அவர்களே இளைஞர் அணியுடைய தலைவர் தம்பி வினோஜ் அவர்களே சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் மேயரும் நமது அரசியல் சாணக்கியனுமான கராத்திய தியாகராஜன் அவர்களே மற்றும் சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சாய் சத்யன் அவர்களே மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தனசேகர் அவர்களே ஐடி பிரிவினுடைய தலைவர் தம்பி நிர்மல் குமார் அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞனுடைய தலைவர் சுஜித் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் அநீதிக்கும் நீதிக்கும் நடைபெறுகிற தேர்தல் ஏதோ ஏமாந்த நேரத்திலே வெற்றி கனியை தட்டி பறித்தது போல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களிடம் பொய்யை மட்டுமே பேசி பொய்யை பரப்புரையாக்கி எதையெல்லாம் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடியவற்றையெல்லாம் செய்வதாக சொல்லி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள்தான் இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள்தான் ஏதோ இந்த மாவட்ட கவுன்சிலர் தேர்தலிலும் ஊராட்சி மன்ற தேர்தலிலும் வெற்றி பெறாவிட்டால் எந்த குறையும் திமுகவுக்கு ஏற்பட போவதில்லை ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்களே ஆனால் இங்கே இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுவீரானால் இந்த ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான பெரும்பான்மையான நிதியை வழங்குவது மத்திய அரசும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தான் என்பதை நினைவில் வைத்து மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே நிற்கிற பிரபா குமாரியை சகோதரி சுகாசினி ரங்கராஜன் அவர்களை
நீங்கள் ஆதரித்து அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் உருளை சின்னத்திலும் இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களிக்கும்படி இங்கே வேண்டி கேட்டு வந்திருக்கிறோம். தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் எல்லோருக்கும் நாங்கள் விருது கொடுக்கிறோம், மணிமண்டபங்கள் கட்டுகிறோம் என்று கவர்ச்சியான திட்டங்களை மட்டும் சட்டமன்றத்தில் அறிவித்துவிட்டு பெண்களுக்கு குடும்பத்திற்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று ஏமாற்றியவர்கள் இன்று வரை அதை பத்தி பேச மறுக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலையை பெட்ரோலுக்கு 5 ரூபாய் டீசலுக்கு 5 ரூபாய் குறைக்கிறோம் என்று சொல்லி இதுவரை அதை குறைக்காது மட்டுமல்ல, ஏதோ 3 ரூபாய் பேருக்கு குறைத்து விட்டு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசலை கொண்டு வரும் முயற்சி எடுக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தி பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வராமல் தடுப்பதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகும். அப்படி ஜிஎஸ்டி வரம்புக்குள் வந்தால் 1 லிட்டர் டீசல் 1 லிட்டர் பெட்ரோல் ஏறத்தால 1 லிட்டருக்கு 30 ரூபாய் குறைகிற வாய்ப்பு இருக்கிற நிலையை கூட மறந்து தமிழகத்தை வஞ்சித்து ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்போம் என்றார்கள், இதை பற்றி அதை பேசவே இல்லை. பெட்ரோல் டீசலில் தமிழகத்திற்கு 1 ரூபாய் தான் லிட்டருக்கு கிடைக்கிறது என்று அப்பட்டமான பொய்யை சொல்லக்கூடிய ஒரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று தெரியாது. அப்படிப்பட்ட பொய்யான ஒரு உறுதிமொழிகளை எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 27 ரூபாய் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது, 1 லிட்டர் டீசலுக்கு 24 ரூபாய் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கிறது, ஆனால் எங்களுக்கு 1 ரூபாய் தான் கிடைக்கிறது என்று பொய் சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே தெரியும், அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போய் தேடி தண்ணி பிடிக்க வேண்டாம், அவங்கவுங்க வீட்டுக்கே குழாய் மூலம் தண்ணி தருகிற திட்டத்தை பாரத பிரதமர் அறிவித்து இந்த பெருமாக்கம் பகுதியில் மட்டும் இதுவரை 140,000 இணைப்புகள் இந்த பகுதியில இதுவரை இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இன்சூரன்ஸ் திட்டம், ஓய்வூதிய திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுள் காப்பீடு திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு எந்த திட்டங்கள் எல்லாம் எட்டாத தூரத்தில் இருக்கிறதோ அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு தந்த பாரத பிரதமருடைய வேட்பாளர் பிரபா குமாரி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர்கள் வந்திருக்கிறார். தொடர்ந்து சுற்றுப்பயணம் காலையிலிருந்து இது 5வது நிகழ்ச்சி, அடுத்து முடிச்சூர், அடுத்து பொலிச்சலூர், நாளை காலை காஞ்சிபுரத்திலே தொடங்கி ஏறத்தால திருப்பத்தூர் மாவட்டம் வரை 4 மாவட்டத்தில் ஒரே நாள் சுற்றுப்பயணம். இப்படி அயராது உழைக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை பெயர் வைத்திருக்கிறார். அண்ணாமலை என்றால் சாதனை எந்திரிச்சோன்னு நம்ம யாரும் சொல்லுவோம், அண்ணாமலை யாரு, அருணாச்சலேஸ்வரர் அப்படி சொல்றவரே இன்னைக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறார். தமிழக மக்களுடைய அரசியலில் கடந்த 60 ஆண்டுகள் அரசியலில் ஒரு மாற்றத்தை தர முடியும் என்று சொன்னால் அது நமது மாநில தலைவர் அவர்களால் மட்டுமே முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மறந்து விடாதீர்கள், இங்க வந்திருக்கிற நிர்வாகிகளும் இன்னும் 2 தினம் தான் இருக்கிறது, நாளை 3-4 பிரச்சாரம் முடிந்துவிடும். வீடு வீடாக சுறுசுறுப்பாக இயங்கி 6ஆம் தேதி காலையில் அவர் செல்கிற பொழுது தாமரை சின்னமும் இரட்டை இலையும் உருளையும் அவர்கள் கண்களுக்கு தெரியவதை போல நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் இளம் சிங்கம், நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். தெரிஞ்சன